ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுச்சி வ்ளாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வ்ளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வரலட்சுமி நோன்புக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது. வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி வந்து புதன்கிழமை. ஸோ புதன்கிழமை வந்து நம்ம வரலட்சுமி நோன்புக்கு நம்மளும் கொஞ்சம் அழகாகணும் இல்லையா. மெஹந்திலாம் போட்டுட்டு பார்லர், சனாஸ் பார்லர் தான் போகிறேன் சமயா கிட்டே. இன்றைக்கி வந்து அவங்களுமே வரலட்சுமி நோன்பு வைக்கிறதுனால எல்லாருமே இன்றைக்கி வந்து மெஹந்தி போடுறானுங்க. அதனால் சேர்ந்து நம்மளும் போய் போட்டுட்டு வந்துடுவோம். அதுக்குள்ளே ஒரு ரெண்டு வேலைலாம் இருக்குது. ப்ளவுஸ் தைக்க கொடுத்ததை வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட்டில் போயிட்டு பூவை மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு அமௌண்ட்டெல்லாம் கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொன்னால் போதும். இன்றைக்கி கொஞ்சம் பூவும் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் அதை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நம்ம பார்லர் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்னைக்கு அவசர அவசரமாக பார்லர் வந்துட்டேன். பார்லரில் எல்லா பிள்ளைங்களும் பிஸியாக இருக்கானுங்க. ஏன்னா அவங்களுமே பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பை வந்து வைக்க போகிறானுங்க. இன்றைக்கி நான் இருக்கிற பார்லர் வந்து பார்த்திங்கன்னா வில்லாபுரம். நீங்கள் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அவனுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னா டி காலவாசல். ஆனால் இன்றைக்கி நம்ம இருக்கிறது வில்லாபுரம். ஸோ வந்து இப்படி தான் பைத்தியக்காரி சிரிக்கிற மாதிரி வ்ளாகுங்கிற பேரில் எப்படி சிரித்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காது. ப்ரொஃபஷ்னல் ஆகிருங்கம்மான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதுங்க கழுதுங்க. இதுதாங்க எங்களோட ரியல் ஃபேஸு. அதனால் அவனுங்களாம் மெஹந்தி போட்டுட்ருக்கானுங்க. காவியெல்லாம் போட்டு முடிச்சிட்டா இங்கே வந்து ஒரு ஆள் போட்டுட்ருக்கு. ஐயம்மா ஆ. ஸோ நானுமே வந்து போட்டுட்டு ஐப்ரோ எல்லாம் பண்ணிட்டு முடிச்சுட்டு போவோம். ஐப்ரோ பண்ணிடுவோமா? கண்டிப்பாக. நான் வந்து எப்போவுமே வந்து கவிட்டை தான் பண்ணுவேன். இவ எப்போ வராளோ எப்போ இருக்காளோ கேட்டுட்டு வந்து பண்ணுறது. இப்போ இந்த பிள்ளைங்களை இல்லைன்னு சொல்லலை, எல்லாருமே நல்லா பார்க்குங்க வேலை. பட் நம்மளுக்கு இருக்கிறது இந்த நாலு டேஷ் ஹேர்ஸ் தான். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை வேறு இது பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக பார்த்தேன். சரி, அதை கிளியர் பண்ணிட்டு ஐப்ரோ த்ரெட் பண்ணாலே ஒரு மூஞ்சிக்கு ஒரு க்ளோ வந்துடும். அவ்வளோதான். வேறு வேறு பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும். இதெல்லாம் இந்த வீடியோவில் கட் பண்ணுறேன். சரி, ஐப்ரோ பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஆஃப்டர் ஐப்ரோ வேறு காமிக்க சொன்னாங்க. அதனால ஆஃப்டர் ஐப்ரோ காமிச்சுட்டு இப்போ எப்படி இருக்குன்னு கன்றாவியாக இருக்குன்னு சொல்லாதீங்க. நல்லாயிருக்கு, ரொம்ப இதெல்லாம் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கான். அம்மா, நான் வந்து மெஹந்தி ஆரம்பிக்க போகிறேன். நம்ம யார் யார் போட போகிறோம் சொல்லு. யார் பேர் தாவோ பேர் தா? தீபிகா. தீபிகா. அது சாப்பிட்டுச்சா சாப்பிட்லான்னு தெரிலங்க. அதே சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? இட்லி. இட்லினாலே இப்படி தான் அமைதியாக பேசுவேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? உங்களை வச்சு நான் ஒரு வீடியோ வேறு எடுக்கேன். டயட்டில் இருக்கிறவனே அப்போ என்னெல்லாம் பார்த்து எவனாலும் சொல்லுவானா? நான்லாம் அப்புறம் டயட்டுக்கு தானே போனோம். இந்த பிள்ளையெல்லாம் டயட்டுக்கு போச்சுன்னா நம்ம என்ன செய்கிறது? மருதாணியை ட்ரெடிஷ்னலாக போட ஆரம்பிப்போம். என்ன டிசைன் போட போகிறோம்? உருண்டையாக ஒரு நயன்தாரா டிசைன். அன்னைக்கே சொன்னச்சுங்க அக்கா, இதுக்கு பேர் நயன்தாரா டிசைன் சொல்லிட்டு. நயன்தாரா டிசைனை சுச்சித்ரா போட போகிறேன். ஓகே, அந்த டிசைனை லாஸ்ட்டாக பாருங்கள். ஏன்னா வீடியோவை எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ முடிக்க போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே பை. மெஹந்தி வந்து எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆக போகிறது. ஒரு கையில் அரக்க பறக்க இந்த உண்மையிலாம் வந்து டிசைன் போட்டிருக்கு. என்னால் என்ன என்ன டிசைன் சொல்லிவிட்டு நம்ம ஏமாற்றி விட்டானுங்க. பின்னாடி மட்டும் எனக்கு நயன்தாரா டிசைனை போட்டு விட்டுட்டு ஏன் என்னால் இங்கே உருண்டையை போடுறானுங்க இதை போட்டுறானுங்க. ஓகே, ஸோ நான் வந்து மெஹந்தி போட்டு முடிச்சிட்டேன். நான் இந்த உருண்டையை தான் கேட்டேன். இவனுக்கு இந்த டிசைனு உரிமையிலாம் வந்து இப்படி போட்டு விட்டா. சரி ஓகே பரவாயில்ல, எனக்கு நேரமாச்சு. நான் என்னை வீட்டில் போய் எக்கச்சக்க வேலை இருக்கு. இதையும் முடிச்சிட்டேன் மெஹந்தியும் போட்டு. நான் வீட்டில் போயிட்டு இது எப்படி வந்திருக்குன்னு ஈவினிங் உங்களுக்கு அதிகமே போடுறேன். இப்போ வாங்க வீட்டுக்கு. ஆக்சுவலி மதுரையில் வந்து செம்ம மழை, வே மழை டெய்லி ஈவினிங் ஈவினிங் ஆனால் பெஞ்சிருது. நானுமே மருதாணி எல்லாம் போட்டுட்டு வந்துட்டேன். பாருங்கள், கையை கழுவிட்டேன். பட் இன்னும் நைட் ஆனால் கொஞ்சம் டார்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கருப்பாக இருக்கு நம்ம கைக்கு தெரியவே இல்லை. ஓகே, ஸோ டார்க் ஆகும். இன்னும் ரெண்டு நாள் இருக்குல்லையா? அது அன்னைக்கு போட்ட உடனே ஆகவே ஆகாது. எனக்கு நாளைக்கு வந்து சரியான வேலை இருக்குது. காலையில் போய் திங்ஸ் வாங்கணும். எனது பூஜை சாமான்கள்லாம் கொஞ்சம்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்ம வாங்கணும். இன்றைக்குமே மழை வரலன்னா கொஞ்சம் ஏரியா மக்களை போய் குங்குமம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்துடலான்னு நினச்சேன். பட் அது போக முடியுதான்னு தெரில. மழை நின்றுச்சுன்னா போவோன்னு வச்சுருக்கேன்.
இங்கே இன்னும் நல்ல மழை பெய்யுது, ஃபாஸ்ட்டாக தான் பெஞ்சிட்ருக்கு. நீண்டால் போய் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துடுவோம். நாளைக்கு வந்து அதனால தான் என்னால் வீடியோ ரிவ்யூஸ் கூட உங்களுக்கு என்னால் ஒழுங்காக போட முடியல. எனக்கு இந்த வாரம் ஃபுல்லாமே ஒர்க்கு வந்து அவ்வளோ செம்மையாக இருக்குது. வீட்டில் க்ளீன் பண்ண, அதை பண்ண, இதை பண்ணன்னு நேரம் சரியாக போயிட்டே இருக்குது. ஸோ ஓகே, நம்ம வந்து நாளைக்கு வந்து என்ன வ்ளாகுன்னு நாளைக்கு தான் பார்க்கணும். இந்த வ்ளாகை இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நான் மட்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் பை.